Assalamu alaikum and hi everyone, I am Zulfiya from Zulfiya's Recipes. இன்னைக்குள்ள வீடியோல ஒரு இஃப்தார் புஃபே தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ரமதான் டைம்ல இஃப்தார் புஃபேங்கிறது கொஞ்சம் காமனான விஷயம் தான். நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். நாங்க முசாஃபால டல்மா மால்ல இருக்கிற பார்பெக்யூ நேஷனுக்கு தான் இஃப்தார் புஃபேக்கு போயிருந்தோம். So, if you are in Abu Dhabi or nearby places, this video is useful. In the Barbeque Nation, we have dishes and arrangements for iftar buffet. I already in the mall, night time and daylight. We went to two families. One நாங்க இன்னொன்னு நம்ம டேஸ்ட் ஆஃப் சென்னை சேனல்ல ஃபாத்திமா சிஸ்டர் ஃபேமிலியோட போய் இருந்தோம். நாங்க எக்ஸாக்ட்டா இஃப்தார் டைம்க்கு தான் ரீச் ஆனோம். இஃப்தார் முடிச்சிட்டு நம்ம அங்கேயே மஹ்ரிப் தொழுகலாம். லேடிஸ் தனி ஜென்ஸ் தனின்னு இருக்கும். அதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். இஃப்தாருக்கு ஃப்ரூட்ஸ் வச்சிருந்தாங்க, டேட்ஸ் அண்ட் தென் சமோசா, சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்பெக்யூல நமக்கு ஹமூர் ஃபிஷ், ப்ரான்ஸ் அண்ட் தென் சிக்கன் டிக்கா அண்ட் தென் மலாய் டிக்கா அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. And starters ku soup irundhuchu, like veg as well as non veg rendume irundhuchu. And add ons nariya variety anga nama paakalam soups ku. Salad item layum veg thani non-veg thani nu solta separate panniranga. Sweet corn and then macaroni illa fresh vegetables and mari ellame irundhu. And salad dressing um nariya varieties irundhu. Indha side paathona tabbouleh irukum and then fattoush irukum. And then stuffed wine leaves irukum, like grape leaves irukla adla stuff panni vechirupanga. But enakku salads ella avlonu ishtam illa, so na edume try pannala na. And main course ku veg dum biryani, mutton biryani, chicken biryani idella irundhu. So இது எல்லாமே வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி. ஆனால் இவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்கும்போது நமக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வேணால் டேஸ்ட் பண்ணலாம். பட் நிறைய வெரைட்டிஸாக நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வயிறு ஃபுல்லாகிடும். And then gravy items like mutton rogan josh, and then mutton paya, butter chicken, chicken manchurian, seafood gravy, and then vegetable layum like veg gravies layum nariya varieties irundhu. Sweets la nama inga sheer kurma paakalam and then gulab jamun. Desserts la like nariya varieties irundhu, cheese cake, pastries and then short glass la konja cheese cake andha madri ella irundhudu. Kunafa irundhuchu, like ella thoda name enak idhula mention panna mudiyala. Na sila dishes oda name ungalta solli irukken idhula. crowd maximum irundhadu in the desert side da nariya crowd irundhuchu main course kitta kuda avlo crowd kadaiyadu எல்லாமே டேஸ்ட் பண்ணனும்ங்கற அந்த ஆசை இருந்தாலுமே அங்க போனா எல்லாமே டேஸ்ட் பண்ண முடியல ஏதாவது ஒன்னு ரெண்டு சாப்பிடும்போதே போதும் அப்படிங்கற மாதிரி ஆயிருச்சு and then இது எல்லாமே வந்து ஐஸ்கிரீம் க டாப்பிங்ஸ் சூடா அந்த இடத்துல ஜிலேபி போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க toppings la sprinkles irundha and then nuts vandu crush panni vechirundanga biscuits and then wafers tutti frutti jam adellame toppings ah irundha ice cream ku First time na Fatima sister oda husband vandu na idla kaati irukken avanga first time ipo dhaan camera munadi vandirukkranga and in the side pathina chaat items irunduchu like idla irukra mari pani puri papdi chaat dahi puri appadina nariya irundhudu and tawa sabzi noodles la nariya varieties irunduchu உண்மையை சொல்லணும் அப்படினா எனக்கு அதுல சில டிஷஸ் வந்து நான் இது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததாவும் இருந்தது எனக்கு சில டிஷஸோட நேமே தெரியாம இருந்துச்சு நான் ட்ரை பண்ணதும் கொஞ்சம் தான் ட்ரை பண்ண இதுல நான் வெஜ்ல எவ்ளோ வெரைட்டிஸ் பார்க்க முடிஞ்சதோ அதே மாதிரி லைக் வெஜிடேரியன்ஸ்க்கு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு இது தனியா வரதோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இது வந்து பான் குல்ஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு பான் குல்ஃபி அண்ட் மலாய் குல்ஃபி அதல கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க இது ஃபாத்திமா சிஸ்டரோட பொண்ணு இவங்க and இது அவங்களோட குட்டி பையன் சின்ன பசங்க தான் வந்து ஜாஸ்தி என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா நிறைய கேக் அண்ட் பேஸ்ட்ரீஸ் அண்ட் நிறைய அவங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம்ஸ் அதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்ததனால நல்லா என்ஜாய் பண்ணாங்க சோ நான் அதனால தான் சொன்ன ஃபேமிலியோட வரும்போது நல்லா இருக்கும் அப்படினு பட் இது எல்லாம் எனிக்காச்சு ஒரு நாள் போகும்போது நல்லா இருக்கும் அடிக்கடி போக முடியாது ஏன் அப்படினா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட அண்ட் அடிக்கடி இப்படி எல்லாம் போணும் அப்படினா நமக்கு உடம்பு ரொம்ப கெட்டு போயிடும் எனிக்காச்சு ஒரு நாள் அப்படிங்கும்போது நல்லா இருக்கும் இது நானும் என் ஹஸ்பண்டும் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஹெவி மீல் எடுத்த டே வந்துட்டு ஜாகிங் இல்லை வாக்கிங் இது ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸோ வீட்டுக்கிட்ட இருக்க கார்னிச்லேயே அந்த பார்க்லேயே வந்துட்டு நாங்கள் ஜாகிங் ஒரு வாக்கிங் எதுனாலும் அங்கே தான் பண்ணுவோம் so that எங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து நாங்க சஃபர் ஆக மாட்டோம் இவ்ளோ சாப்பிட்டதனால நெக்ஸ்ட் டே எங்களுக்கு அவ்வளவு ஒன்னு ஹெவியா இருக்காது எங்களுக்கு சோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and உங்களுக்கு ஏதும் தாட்ஸ் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க